சாவடிச்சிட்டோம். அவன் கள்ளன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணினா உயிரோட தெரியும் நம்ம. பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரோட்ல நிக்கல பில்டிங்குகளால அடிச்சு சத்தம் கட்டார் குளறி. சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து நீதி எங்க கிடைக்கிறது? பட்டுக்கோட்டை போலீஸ் ஏரியா பொறுங்க, அவர் சந்தேக கேஸ் எல்லாம் கொண்டு வர. அதை விட 1000 ரூபாய் காசு சின்னராய மாத்தி கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியாது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விளக்கு மறியலில் இருந்த கைதி ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில் குறித்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளையும் பல சந்தேகங்களையும் தோற்றுவித்துள்ளன. அதாவது, வட்டுக்கோட்டை சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த 26 வயதான நாகராசா அலெக்ஸ் என்பவரே நேற்றைய தினம் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் உயிரிழந்தவர் சில நாட்களுக்கு முன்னர் திருட்டு சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மேலும் சிறைச்சாலையில் இருந்தபோது சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உயிரிழப்புக்கு முன்னர் குறித்த இளைஞர் பலீசாரினால் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாகிய நிலையில் உயிரிழந்தவரின் தாயார் கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணம் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாகவும், முறைப்பாட்டில் தமது மகன் வட்டுக்கோட்டை போலீசாரினால் விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் இதனாலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். எனினும் இவ்விடயம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு சார்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. மேலும் இவ்விடயத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலட்சிய போக்காக நடந்து கொண்ட விடயம் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. வட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரோட்டில் நிற்கிறதுல பில்டிங்குகளால் அடித்து சத்தம் கட்டார் குளறி. பிறகுதான் தெரியும் அந்த களவு கேஸ்னு சொல்லி அடிச்சிருக்கேன். அடித்தா அடுத்த நாள் வந்து 24 மாதம் வச்சு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல. புதன்கிழமை பிடிச்சவன் இந்தியாவிலன் வெள்ளிக்கெல்லாம் வந்து அவன் அம்மா அப்பா வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு அறிவிச்சவன். அப்போ வெள்ளி சரி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி தீபாவளியாண்டு 5 நாள் வச்சு அடித்து 12ஆம் தேதி வந்து மண்டே கோர்ட் லீவ் வந்த வழியாக மருதாவடம் ஆக்டிங் ஜட்ஜிட்ட வந்து கொண்டே ப்ரொடியூஸ் பண்ணேன். 11ஆம் தேதி நாங்கள் பில்லங்கப்படுத்தி தண்டப்படுகிறதான் காட்டிலேவே அதுவும் என்ன இப்படி கட்டில் வாங்கல் இருக்க விட்டு இப்படி இருக்கிறான், கையெல்லாம் என்ன போட்டபடி இப்படியே இருக்கிறான் அழுக்காயம். இதனிடையே குறித்த இளைஞன் உயிரிழப்பதற்கு முன்னர் தெரிவித்த கருத்துக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதில் வட்டுக்கோட்டை போலீசார் களவு சம்பவம் குறித்து சந்தேகத்தின் பேரில் கொண்டு சென்று கட்டி தூக்கிவிட்டு அடித்தார்கள், எனது முகத்திற்கு துணியை கட்டிவிட்டு தண்ணீர் ஊற்றி ஊற்றி அடித்தார்கள், தொண்டையால் சாப்பாடு இறங்குவதில்லை, கொஞ்சமாகத்தான் சாப்பிட முடிகின்றது, சாப்பாட்டிற்கு மனமே இல்லாமல் உள்ளது, பின்னர் நிலத்திலிருந்து 2 முழம் உயரத்தில் தலைகீழாக கட்டி தூக்கிவிட்டு கையை பின்பக்கமாக கட்டிவிட்டு கேட்டு கேட்டு கொடூரமாக தாக்கினார்கள், நான் களவு எடுக்கவில்லை என்று கூறினேன், பின்னர் பெட்ரோல் பையினுள் போட்டுவிட்டு தாக்கினார்கள், நான் மயங்கிவிட்டேன், 2 கால்களும் தூக்க முடியாமல் காணப்பட்டது. போலீஸ் நிலையத்தில் முதல் நாள் சாப்பாடு தரவில்லை, அடுத்த நாள் சாப்பாடு தந்துவிட்டு அவர்களது அறைக்குள் அழைத்து சென்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது என்றும் மிரட்டினார்கள். பின்னர் அடுத்த நாளும் பயமுறுத்தினார்கள், சாராயம் தந்து குடிக்குமாறு கூறினார்கள் போன்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எங்கட ஊர்ல வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட வந்து அவனை கள்ளனே சொல்லாது. எங்கட ஊர்ல உள்ளாக்கள் வந்து முழு பேருமே சைன் வச்சு தெரியும் அவன் கள்ளன் இல்லையன்றது. சந்தேக கேசில கொண்டே அடிச்சு துன்புறுத்தி சாவடிச்சிட்டான். அவன் கள்ளன் இல்லையன்னு ப்ரூவ் பண்ணினா உயிரோட தெரிவினமா. இது ஒருபுறம் இருக்க, குறித்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விளக்கமறியல் கைதி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குறித்த இளைஞன் உயிரிழந்த பின்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் அவ்விளைஞன் போலீசாரினால் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடுமையாக
கடுமையாக அடித்து துன்புறுத்தப்பட்டதால் சிறுநீரகம் பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்தார் என்று சட்ட மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் இன்று நண்பகல் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இந்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.